ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரி அபி ஆலப்பாறைகள். ஏன் யோசனை பண்ணி பேசுறேன்னா, இவரு தான் பேசுறேன், அதுக்குள்ளே விண்டோ ஓப்பன் பண்ண போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் என்ன வந்தோடனே ஈவினிங் டைம் ஆச்சு, குளிச்சு முடிச்சு அம்மா சுட்டு வச்சு எங்கடா ஒரு சூப்பரான பூரி வந்து நாம ரெடி பண்ணல, பானிபூரி அல்லது பூரி வந்து நாம ரெடி பண்ணல, ரெடிமேடாக வந்து கடையில் விற்பாங்க தெரியுமா, 20 ரூபீஸ் பேக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வாங்கியிருக்கோம். அது கூட வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். எங்கே வச்ச, ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா உருளைக்கிழங்கு தான் வேக வைப்பாங்கன்னு பார்த்தேன், வேக வச்சுட்டாங்க. ஸோ இதுதான், இதை வந்து பொறிச்சிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்டனில் போய் ஒரு வேலை இருக்கு. எங்கே 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 கொத்தமல்லி இருட்டிடும். வரப்போறோம் பாதி கட்டி. ஏய் ஆமாவி, வரப்போதான் பார்த்துக்கிட்டோம், செம்மையாக இருக்கும், பார்த்து கட்டி வச்சுக்கோம், வரிசையாக இருக்கும். இப்போ வந்து இது லைனாக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நிறையா கார்டன்ஸ் வச்சுருக்கணும், இன்னும் வெதை நாற்று விட்டுருக்கோம், இன்னும் எதுவும் நாற்று விட்டு இன்னும் இதாக இல்லை, முளைக்கல, இன்னும் நாற்று வரல. அப்படியே இது லைட்டாக மூடிவிடுங்க. ம், லைட்டாக பண்ணுமா? ஆமாம், ஃபுல்லாக போட்டு முடிவிடுமா? ஃபுல்லாக போட்டு முடியுமா? அப்போ தான் மண் நல்லா இருக்கும். ஆ, இப்படி தான் மூடி வைக்கணும். ஏமா, உன்னை தண்ணி ஊற்ற கட்டிலே கெட்டியே இருக்குது, நீ அடங்கவே மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட. நானா சரி, நம்ம இது மண்புழு போட்டோமே, போய் போட்டேன் மண்புழு போட்டு உன்னை தண்ணி ஊற்ற சொன்னாங்க. மேப் இது இப்படி நசிக்கிட்டு இருக்கு. ஆ அப்படி, ஆ இது தண்ணி பாத்தி கட்டுறது நீ, அப்போ அதை வச்சு சும்மா கோடு போட்டுருந்து நீ வரமாட்டேங்குது. ம், பாத்தியா நீ மூணு அடங்க முடியாது பாத்தியா. ம், ஏ விழுத்துக்கோ. ஏய் அடங்குடா, ஏன்டா அடங்கவே மாட்டேங்கிற? இப்படி மா, அப்படி போட்டுக்கலாம் இல்லை, கொஞ்சமாச்சு அடங்குடா, ஏன்டா மாமே பிடிக்கிற? உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ ஒன்றும் எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேண்டாம். இல்லை கேமராமேன் கேட்டேன், ஏன் என்ன கேட்கணும் இப்போ தெரியுதா? எந்த கேமராமேன் கேட்ட உட்காந்துட்டே இருப்பான்? உட்காந்து இல்லை, சுற்றி 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 அப்புறம் போட்டு உட்காந்துக்கிறீங்க. அவர் வந்து வீடியோலாம் எடுக்க மாட்டார், பாதியிலேயே ஓடியாந்துருவாருன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா விவசாயம் பண்ணுறது. விவசாயம் பண்ணது பிடிச்சதா இல்லை இப்படி எனக்கு தொல்லை பண்ணுறது பிடிச்சதா? அப்படிலாம் இல்லை, விவசாயம் பாருங்க. இது பாரு, ஐயோ மண்டையிலே போட்டு தள்ளிடுவேன். என்ன பண்ணி விட்டது, மறுபடியும் மேலே எடுத்துடுறேன். ஆமாம், ஏடா மென்டல் மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் உனக்கு சப்போர்ட் வேற, புருஷன் தானே லூஸ்ன்னு சொல்கிறேன்னு, நீங்கள் அரை லூஸ் தானே. இல்லை இல்லை இல்லை, இங்கே வைக்க போய் கல் கல் அது பாருங்க, உள்ள ஃபுல்லாக கல் அது ரொம்ப அடிக்க கூடாது. ஒரு மாசம் தண்ணி காலையில ஊத்துறது, சாயந்தரம் ஊத்துறது எல்லாம் அப்படி ஊத்திட்டு இருந்தேன்.
அதனால தான் வரல. இவரை நம்பி எது கொடுத்தாலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பட்டில் இருக்காது வெற்றி. வெரி குட். புதினாவே கஷ்டப்பட்டு முளைச்சிட்டு இருக்குது வந்து எங்களோட மினி கார்டன். அப்போ பார்த்தாம இவர் கூட இதே பண்ணு தான், வேறு லெவலாக இருக்கும். பட் எனக்கு தான் அப்பப்போ பிபி ப்ரெஷர்லாம் வந்துடும். சம்டைம்ஸ் ஜாலியாக இருக்கு இவர் பண்ணுறது எல்லாமே. ஒவ்வொரு டைம் வந்து அப்படியே அப்படி இருக்கும். என்னடா ஸ்மெல்லு, வெங்காயமா அறிகிச்சா? ஏ அதுக்கெல்லாம் என் பெரிய இடம் வேணும்டி. இல்லைம்மா வெங்காயம் வந்து ரொம்ப அறிவு. இந்த மருந்து கடை மருந்து கடைக்கலாம் வெங்காயத்தில், அதனால அது ரொம்ப பெரிய தான் மடிவு. நாம என்ன பண்ணா வச்சுக்கோ, நல்லா உரத்தை போடணும் நாத்துட்டு. உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சாட் மசாலா நம்ம டிஃபரெண்டா ரெடி பண்ண போறோம். வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஐ திங்க் இது வந்து நார்த் சைடு ஃபேமஸ் நினைக்கிறேன். என்ன இல்லை இல்லை, நம்ம ஊர் சைடே ஒரு ஹிந்தி கணக்கில் தருவாங்க. என்னன்னா பானிபூரியெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியில் கொஞ்சம் தருவாங்க. அதில் வந்து என்னென்ன போட்டிருப்பாங்கன்னா கரம் மசாலா, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி. நார்த் சைடு பட்டாணி வச்சுருப்பாங்க, நம்மளும் பட்டாணிலாம் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதனால உருளைக்கிழங்கு வெங்காயம் மல்லியலை இதை மட்டும் வச்சு கலக்கி சாட் மசாலா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு லைட்டாக ஒரு பொடி தூவி தருவாங்க. அது என்ன பொடினா, சாட் மசாலா வித் கரம் மசாலாவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதை போட்டு அப்படியே வெறுக்குவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கு ஆயில் காஞ்சிச்சோம், போட்டு பார்ப்போம். இல்லை இல்லை, காயில் 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 நீ வர வர குக்கர் மாஸ்டர் ஆயிட்டியே. குக்கர் மாஸ்டர் நீ, சமையல் மாஸ்டர். குக்கர் மாஸ்டர்னா குக்கர் இருக்கணும். குக்கர் மாஸ்டர் நீ, குக்கர் மாஸ்டர் வேற தான் பாக்குற. இல்ல இல்ல, குக்கர் இல்ல, செஃப். ஓகே, ஆயில் வந்து நல்லாவே பண்ணுச்சு. ஏ மாமா நம்பி நம்பி ஆயில் காயில ஆயில் காயிலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்ன போ போல நிறைய இருக்குது மாமா ஆயில். இந்த கம்மியா இருக்கு பாரு, அதுல சீக்கிரம் பொந்தோம். இங்க பாரு எப்படி பொந்துது பாரு, ஆட்டோமேட்டிக்கா பொந்துது. ஆனால் பார்த்துருக்கபி என்ன பண்ண குப்புன்னு பேச வந்து பால் மாதிரி. ஆமாம் வருது, அவ்வளோதான். ஸோ என்ன காஞ்சிச்சு. ஆனால் எப்படி இந்த கடையில் மட்டும் பார்த்து பிரிவி பூவி பூரியை போடுவாங்க, அது எப்படி போனது இல்லை நாத்துக்காரங்க ரெடி பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் அது மாதிரி வேணும். நான் எப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் நான் வந்துட்டியா? எங்கே மத்திய பிரதேசில், கேரளாலையோ? கேரளாவில் ஏதோ நாளைக்கு நான் ஸ்நாக்ஸ் பண்ணுவேன், அது ஞாபகம் இல்லை. மறுபடியும் பண்ணி கொடுக்கலாம். வெங்காயம் என்ன சொல்லு, நீ தான் பெருக்கு வச்ச நீ வேணும் கோபத்துல சண்டை வந்து இது நான் பொறுப்பு கிடையாது. மேல நீ உடச்சு கேட்டே, நீ உடச்சது கேட்ட நான் சொல்லிட்டேன். இன்னடி பானி தண்ணி ரெடி பண்ண மாதிரி எனக்கு பானி தண்ணி வச்சுக்கிறேன். மாங்காய் மாங்காய் தண்ணியா? மாங்காய் தண்ணி ஓகே, அது பண்ற நீ ஓகேவா?
வந்து நம்ம புதினா மல்லி ஸோ அந்த மாதிரி அரைச்சி பச்சை மிளகா அப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம மாங்காய் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் உங்ககிட்ட ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பச்சை மிளகா ரெண்டு, அப்புறம் துருவுனை மாங்காய், ஏன்னா அரையாது ஸோ எங்கள் மிக்ஸி அரையாது, உங்கள் மிக்ஸி அரைஞ்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது உடச்சது என் புருஷன் தான். மாமா அளவு அளவாக இஞ்சி காரம் கொஞ்சம் இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கிறோம். தண்ணி எடுக்கணும் அதுதான். சுச்சு ஒளிஞ்சு நின்று பாக்குறீங்க, வாங்க அங்க ஒளிஞ்சு நின்று பாக்குறோம். இத அக்கா இது பண்ணிட்டு வரேன். எப்படி தாங்க வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இது நம்ம உடைச்சுக்கலாம். வாவ் வாசமே நல்லா இருக்கு பேபி. ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாசம். நல்லா நல்லா வரிக்குது. அப்படியே ஊறுகாய் போட நல்லா இருக்கும். அந்த இது வடிக்கிட்டு இருக்கீங்க மேல. தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு கொஞ்சம், அப்புறம் சாட் மசாலா. கண்டிப்பா வந்து இந்த மசாலா பொடி என்ன இது பண்ணாலும் சாட் மசாலா மெயின். அப்ப இந்த கரம் மசாலா சொன்னா நீ இப்ப சொன்ன கரம் மசாலா அது வந்து நீலா வேணாம், தண்ணி வேணும் நீல. ஆமா தண்ணி நல்லா இருக்கும் பாக்க. ரெடி ஆச்சா? அளவு பார்த்து போற பே பயம் அப்படின்னா பயம் பாரு எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சால் ஒரு பர்சன்ட் கூட மைனஸ் இல்ல. இது வந்து வேற லெவல் டிஃபரண்ட் இல்ல மாமா. அடிபொலி. என்னமா என் வாய்க்கு ரொம்ப பெருசா இருந்து வாய்க்கு துண்டாகுது. எனக்கு தெரியுது. ஓகே அழகி, நான் இதை சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் பாக்குறேன் உங்களை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பானிபூரி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணலான்ட்டேன்னா, இவர் வந்து இந்த இது வந்து ரெடிமேட் பூரி, ஸோ இது ரெடிமேட் பூரியெலாம் நம்ம வேண்டாம், நம்ம வீட்டிலே செய்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னாரு. ஸோ அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் பை பாய்.